Hello friends, welcome to Ambika's Recipes. Ippo nama dry fruits barfi eppadi pannalan paapom. உலர்ந்த பழங்கள் பருப்பு வகைகள் எல்லாம் நம்ம உடலுக்கு சூடு தரக்கூடியது. அதனால இதை குளிர்காலத்தில் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். உலர்ந்த பழங்கள் 2 கப். இதில் ரொம்ப முக்கியமானது பேரிச்சம்பழம், அது 1.5 கப் எடுத்திருக்கேன். அடுத்தது அத்திப்பழம், அது நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். அத்திப்பழத்தை 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. ஏப்ரிகாட் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அது ஆப்ஷனல் தான். உலர்ந்த திராட்சை அதாவது கிஷ்மிஷ் கொஞ்சம். அடுத்து எல்லா நட்ஸும் சேர்த்து 1 கப். எல்லா பருப்பு வகைகளையும் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். உலர்ந்த பழங்களை நல்லா கழுவிக்கோங்க. அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் பீசஸ் அங்கேயும் இங்கேயும் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போது அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கணும். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கணும். அதில் 2 டீஸ்பூன் நெய்யை நான் ஆட் பண்ணுறேன். நெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்க அந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் அந்த நெய்யில் போட்டு லேசாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். ஏற்கனவே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கூட நேரம் விட்டால் கூட அது செவந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது பச்சை வாசம் போயிடுச்சு, பருப்பு வகைகள் எல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் விடணும். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நெய்யில் இந்த பேஸ்ட் நல்லா வதங்கணும். நீங்கள் மிக்சியில் அரைக்காமல் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட இந்த பழங்கள் எல்லாம் நெய்யில் வதக்கும் போது நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடும். இப்போது ஓரளவுக்கு சாஃப்டாகி வெந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு வகைகளை இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமாகவே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நெய்யில் வதக்கிட்டே இருக்கணும். இப்போது இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஒரு ட்ரேயில் கொஞ்சம் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் இந்த கலவையை கொட்டி நல்லா லெவல் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து 1-2 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். இப்போ அதை எடுத்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பீஸ் போட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நெய்யும் ரொம்ப குறைவு, நாம் எந்த சர்க்கரையும் சேர்க்கலை, அதோட ரொம்ப ஹெல்தியானதும் கூட. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.